ஆண்டவர் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. நாம் எப்பொழுதும் போல நம்முடைய காலை தியானத்தை பாடலோடு நாம் ஆரம்பிக்கலாம். அற்புதமான ஒரு பாடல், ஃபாதர் அவர்கள் பாடின ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்தே பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள் அநேக மக்கள் எதையோ குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள், நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரெண்டு தீமத்தை கேழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை படிக்கும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, தைரியத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்றால், சாத்தான் இன்றைக்கு பயன்படுத்துகிற இந்த கடைசி காலத்தில் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்றால் அத்தைரியம், பயம்தான். பயம்தான், பலவிதமான பயம். படிப்பை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், வாழ்க்கையை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், சூழ்நிலைகளை குறித்து பயம், சிலருக்கு இனம் புரியாத பயம். இன்றைக்கு மக்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். இது சாத்தான் அனுப்புகிற ஒரு அம்பு. இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சிங்கத்தை போல. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் புத்தகத்தில் 28 அதிகாரம் முதலாம் வசனத்தை படிக்கும் பொழுது, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பானாம். எல்லாரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாக எப்படி பாஸ்டர் தைரியத்தை வர வைக்கிறது? வார்த்தை தான். வார்த்தையை நம்மால் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் படித்து பாருங்கள், எபிரேயருக்கு நிருபம் 13 அதிகாரம் 5-6 வசனத்திலே படித்து பார்க்கும்பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நம்ம சொல்லணும், கர்த்தனோடு கூட இருக்கிறார், அவர் நெட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நான் பயப்பட மாட்டேன், அவர் எனக்கு சகாயராக இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நாம் தைரியம் கொண்டவர்களாய் சொல்ல வேண்டும், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சூழ்நிலைகள் என்ன செய்யும், பிரச்சனைகள் என்ன செய்யும், எதிர்காலம் என்ன செய்யும், கர்த்தன் சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாய் பயத்துக்கு விலகி
நாம் தைரியமாய் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நீதிமான்கள், சிங்கத்தை போல் தைரியமாயிருங்கள். அவ்வப்போது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்கள், நான் எனக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நான் பயப்படவே மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? தெய்வ மக்களே ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே, அவளுக்கு உள்ளத்திலே கலக்கத்தை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும் அழித்து போட்டு தேவன் அவளுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருப்பதாக, இரத்த கோட்டைக்குள்ளே அவர்களை மறைத்துக் கொள்வீராக, எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, என்ன ஆண்டவா ரட்சகா, எனக்கு அநேக குடும்பங்களில் ஒரு விதமான பயம், இந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்பின் பாதத்தை முத்தமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், ஜெயிப்பீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.